சொல்லுப்பா. அது ஒன்றும் வரல, இந்த மாதம் தான் லாஸ்ட் தான் போங்க. வந்து இவங்க தேடி பார்த்து இங்கே ஆஃப் பண்ணிட்டு உள்ள பேர் எடுத்துன்னு போகும்போது சரி என்ன சொல்லிட்டேன், இது அந்த இடம் வைக்கிறது இருக்குது, ஆனால் நான் இங்கே தான் மாட்டிக்கினேன், நான் வரமாட்டேங்கண்ணே. டேய் டெலிஃபோன் ஆஃப் பண்ணிச்சு வடனாரு, ஆனால் எனக்கு தெரியும், அது தெரியும். அதனால் அண்ணனை மாடி விட்டு நான் பின்னாடி போனேன். முக்காவாசி தூரம் போயிட்டு இது மாதிரி இல்லைடா வாடான்னு கூப்பிட்டாரு. இல்லை இந்த ஒரு கிராஸ் தான் நம்ம பண்ணலை, லைன் ஒரு கிராஸ் தான் பார்க்க முடியுது, இதில் தான் அவங்க எதுவும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த இடம் கூட காமிக்கிறோம், அதை கிட்டே தான் இருக்குது. அப்படியே வாங்க. அப்படியே பாருங்க, கீழே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நானா மாட்டிட்டு சொன்னேன், நேற்று ஒன்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் இப்படி போயிட்டு அப்படி கூட போயிட்டு மனைவி என்ன பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இந்த தம்பி எட்டு கிளாஸ் ரெண்டு ஒரு தம்பி பிடிச்சாரு அப்படின்னு பேக் எதுவுமே கொடுத்தேன். என்ன வயது இது வயிறு தான் அதுதான் நமக்கு இதுவே. அங்கே வந்து ஆளை கூப்பிட்டு வந்துலாம் ஒன்றும் பண்ண முடியாது சரியா. அதனால் நீ வந்து பெருசா எடுத்துருங்க. அப்புறம் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் பாயா இது ஒரு மாதம்
நான் இதை மாதிரி நேற்று சாயங்காலமாக ஒரு 7:30 இருக்கும், 7:30 இருக்கும்போது என் நிலத்துக்கு போயிட்டு சரி அந்த கரண்ட்டி ஒன்று பால்குடி கரண்ட்டி அப்பா கட்டாமட்டாரு, அதை கட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கரண்ட்டு தேடி பிடிச்சி கட்டிட்டு வந்துருந்தேன். அப்புறம் எங்கள் அண்ணனும் பார்த்தா வந்தார், பாதல கோவிந்தனன் பேர், அவர் வந்து என்னை அவர் பேட்டரி எடுத்துகிட்டு வந்தார். இன்னொரு பாப்பா ஒன்று வந்தாங்க, இன்னும்மானா அந்த மாதிரி அண்ணி வந்து கொல்லிக்கு வந்தாங்க, வீடு வந்து சேரவே இல்லை, மணி 7 ஆயிடுச்சு, ஆனால் அதை தேடிக்கின்னு அண்ணனும் வந்தார், அண்ணன் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆன பிறகும் காணாமல் சொல்லிட்டு அதான் பதட்டமாக நாங்கள் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நாங்களும் சுற்றி அந்த கரும்புத்தை சுற்றி போய் அவர் பேரிட்டு சிந்தோர் அண்ணா சிந்தோர் அண்ணான்னு ஒரு 7-8 முறை நான் கூப்பிட்டேன், 4 திசையும் போய் கூப்பிட்டு பார்த்தாலும் எந்த பதிலும் வரலை. உடனே எங்கள் அண்ணனை கூப்பிட்டேன், ஆனால் இந்த மாதிரி உள்ள ஏதோ மிஸ்டேக் ஒயர் ஏதோ இதுவாக இருக்க ஒயர் இடம் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணோம். அப்புறமா தான் உள்ளே தேடிட்டு போகும்போது கம்பி கீழே வீழ்ந்துருக்குது, அந்த கம்பிக்கிறது பாஸ் ஆகி எங்கள் அண்ணன் மட்டும் காலம் பயந்தாங்க, பக்கத்தில் எங்கள் அண்ணனை காலம் பயந்தார். இந்த இது வந்து தகவல் வந்து அன்றைக்கி காலையில் ஈபிக்கிட்ட நாங்கள் 1 தடவை 2 தடவை ஈபி இன்ஃபார்ம் பண்ணோம், அவன் எந்த தகவலும் பண்ணலை, அவங்க கிட்ட வந்து அதை பற்றி எதுவுமே அவங்க எடுக்கலை. இது மாதிரி பண்ணதால் தான் இன்றைக்கி 2 உயிர் சேதமாக இருக்குது. தயவுசெய்து இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இந்த நேரால் பார்த்து என்னக்கு என்ன சொல்கிறது தெரியல, வேணாம் இதை மாதிரி உயிரை பாதுகாக்க தயவுசெய்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்.